அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நாமத்து சுவையில் வந்து ஒரு சாதம் தாங்க செய்ய போகிறோம். அந்த சாதம் வந்து ருசியாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அது வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வாங்க. இது ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாங்க. ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்குறாங்க, இதை நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து கால் கிளாஸ் வந்து சிறு பருப்பு எடுத்துக்கலாங்க, நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் வந்து நல்லா ஊற வச்சிடலாங்க. நான் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்துருக்குறேன், நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட சேர்த்துக்கலாங்க. ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்புங்க, ஒரு ஸ்பூன் வந்து துவரம் பருப்புங்க. இது ரெண்டத்தையும் வந்து நம்ம தனியாக ஊற வச்சுக்க போகிறோங்க. இதையுமே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. இப்போ வந்து சட்டியை அடுப்பில் வச்சிடலாம். நாம் வந்து இன்றைக்கி மண் சட்டியில் தாங்க சாதம் செய்ய போகிறோம், விறகு அடுப்பில் செய்ய போகிறோம். சட்டி வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கூடவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரு 6 வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின நாட்டு வெங்காயங்க ஒரு 50 கிராமு, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 கொத்து வந்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்காங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நாம் இந்த சின்ன வெங்காயம் சேர்த்துக்கும்பொழுது இந்த சாதத்துக்கு வந்து இன்னும் கூடுதல் சுவையை கொடுக்குங்க. இது கூடவே ஒரு 2 பட்டை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 பிரியாணி இலை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஊற வச்ச கடலை பருப்பு துவரம் பருப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாங்க. எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இதை ஒரு 2 பெரட்டை பெரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு கிளாஸ் அரிசிக்கு 2.5 கிளாஸ் வந்து தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் வந்து விறகு அடுப்பில் செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிளாஸ் நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மொத்தம் 3 கிளாஸ் சேர்த்துக்கிறோங்க தண்ணி. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த சாதம் வந்து கொஞ்சம் பிளெயினாக தாங்க இருக்கும். நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாதுங்க. சாதத்து கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சு சாப்பிட்லாங்க. முட்டையில் வந்து காரப்பொடியெலாம் போட்டு முட்டை வறுவல் வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை மூடி போட்டு வேக வைக்கலாங்க. நல்லா ஓரளவு வந்து நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, எடுத்துட்டு அந்த நெருப்புலையே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே தம் போட்ட மாதிரி வைக்க போகிறேங்க. விறவெல்லாம் எடுத்துட்டு அந்த நெருப்புலையே ஒரு 5 நிமிஷம் போட்டுடலாங்க. தம் போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாதம் வந்து நல்லா ரெடி ஆகிட்டுங்க. இப்போ வந்து கொத்தமல்லி தழை வந்து கொஞ்சமாக தூக்கலாம். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க சாதம். நல்ல ஒரு சத்தான சாதம் வந்து ரெடி ஆகிட்டுங்க. கிராமத்து சுவையில் இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாங்க, ஸ்கூலுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.